गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। अगजानन पद्मार्कं गजानन महर्निशं अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्मे सर्वकार्य सिद्धिरस्तु। विनायक स्वामी आशीर्वाद सिद्धिरस्तु। ऑन दिस ऑस्पिशियस ऑसोसिएशन ऑफ बिल्डिंग इनॉग्रेशन ऑफ अवर सिपाटा एसोसिएशन सिपाटा टावर आई वेलकम रेस्पेक्टेड श्रीनिवासन सर, राजकुमार सर, सुंदर मूर्ति सर, सूर्यनारायण सर, श्री गोवर्धन व्यास एंड ऑल अदर अवर सीनियर्स founder members and our Sipata directors and members. Today it is a very happy occasion in the history of Sipata. Board of directors are younger generation whom I did not know much about them. They have done a wonderful job. I have to thank them, those who have done contribution for the building. You should do something for the benefit of the photographers. Do something. At least 10 people you call from each state, have a seminar, teach them something photography for a whole day, give them the food, give them everything and let them go back in the night. You need not arrange. ஒவ்வொரு சார்ந்த தொழில் சார்ந்தவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு ஒரு மண்டபமோ ஒரு ஹாலோ இருக்கும். அதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கும். ஏன் நம்ம ஒரு புகைப்பட வீடியோ கலைஞர்கள் இது மாதிரி ஒரு ஹால் இல்லையே, இது ஒரு மண்டபம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதை வந்து சென்னையில் வந்து சிப்பட்டா வந்து நிறைவேற்றி வச்சதுக்கு சிபிஐ சார்பாகவும் எங்களோட தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாகவும் மிக பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்மளும் முக்கியமான தொழில் செய்கிறவங்க சார். நம்ம ரெக்கார்ட் இல்லாத வேறு எந்த சார் ஃபங்க்ஷனு எது எல்லாத்துக்கும் அதானே காமிக்கிறாங்க. அண்ணாதுரை இவ்வளோ சின்ன போதில் இருந்தார், கருணாநிதி இவ்வளோ சின்ன போதில் இருந்தார், ஜவஹர்லால் நேரு இருந்தார்னு. ஃபோட்டோகிராஃபர்ஸ் இல்லாத சார் டெல்லியில் வந்து எந்த ஃபங்க்ஷன் அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ராஜ்யசபா லோக்சபாக்குள்ள அப்பாயின்மெண்ட் இல்லாதே உள்ளே போயிட்டு எங்கள் அந்த காலத்தில் அசோசியேஷனில் எது போனாலும் மினிஸ்டருங்களை பார்த்து அப்படியே காரிடோர்லேயே பார்த்துட்டு வெராண்டாலே பார்த்துட்டு முடிச்சுட்டு வருவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷன் நம்ம ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷன். எங்கள் சிப்பேட்டாபையின் சார்பாகவும் தமிழ்நாடு அசோசியேஷன் சார்பாகவும் சிவிபியின் சார்பாகவும் வெள்ளூர் மாவட்டத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இயக்குநர்களுக்கு முன்னாள் பவுண்டர் மெம்பர் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்ததால் இந்த கட்டிடம் நிறைவேற்ற அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்தியாவிலேயே முதலாவதாக ஹார்ட் ஆஃப் சிட்டியாக இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல எஸ்ஏபிடிஏ பில்டிங் வந்து பறந்தது நமது மூதாதையருக்கும் நமக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் மிகப்பெரிய அடையாளமாக திகழ்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த இயக்கத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷங்களில் எங்களுடைய உசிலம்பட்டி லைட் ஹவுஸ் ஸ்டுடியோவதிலும் என்னுடைய மதுரை மினி ஸ்டுடியோ 40 வருஷமாகவும் மெம்பராக இருக்கின்றோம். புகைப்பட தொழில் வந்து எல்லா உயர்வுல நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நம்ம கொடுக்குது. உதாரணமாக சொல்கிறோம்னா இந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன், இந்த நம்முடைய தொழிலில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட லைன்ஸில் வந்து கவர்னராக இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்க. ஒரு வருஷம் அதை ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுபட்டு அந்த லக்ஷ்மி ஸ்டுடியோவை கட்டி முடித்ததுடைய விளைவு, அதில் நாங்கள் பணியாற்றிய விதம், நாங்கள் அதில் பணியாளர்களை நாங்கள் நியமித்த விதம், நாங்கள் மக்களுக்கு பணி செய்து கொடுத்த விதம், முதன் முதலாக நெல்லை மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் எங்களை பார்த்துதான் புகைப்பட கலைஞர்களை ஐயா என்றும் சார் என்றும் அழைத்தார்கள். நான் வந்து வேலை செய்யணும்னு நினைப்பேன், அதனால என்னால் வரவே முடியாது, குடும்ப சூழ்நிலை அதுன்ட்டு. சுந்தரவடிவேல் சார் எப்படி தான் வராருன்னு தெரியல. அவர்கிட்ட அவ்வளோ பெரிய ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவ்வளோ பெரிய கடை இருக்குது, எல்இடி அது இதுன்னு வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ வந்து உழைச்சிருக்காருங்க. நான் ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது மொத்த வேலையும் முடிச்சிட்ருப்பாரு, ஆனால் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார், ஏன்பா நீ வரல அப்படின்லாம், வந்ததே போதும் அப்படின்வாரு. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெண்டு பேரோட உழைப்பு இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ அழகாக நடந்திருக்காது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய யூனியன்லாம் இருக்குது, அவங்களாம் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப அமைதியாகவும் நல்ல முறையாகவும் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து இதே மாதிரி நல்லா ஒத்துமையாக நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் எதனா பிரச்சனை இருந்தால் கூட ஒருத்தர் ஒருத்தர் நல்லபடியாக பேசி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.